செய்தி. வணக்கம், விவி செய்திகளுக்காக பிரியதர்ஷினி. எம்ஜிஆர் பிறந்தநாள். தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 107th பிறந்தநாள் நாடு முழுவதும் அஇஅதிமுக தொண்டர்கள் வெகு உற்சாகமாக கொண்டாடினர். இந்நிலையில் 2026 முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அம்மாவின் நல்லாட்சி தமிழகத்தில் அமைந்தே தீரும் என்று தூத்துக்குடி பழைய மாநகராட்சியில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிறைக்கு அவரின் 107th பிறந்த நாளை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின்பு தமிழக முன்னாள் அமைச்சரும் கழக மாநில வர்த்தக அணி செயலாளருமான சீதா செல்லப்பாண்டியன் சூளுரை. அதேபோல் தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் முன்பும் திரேஸ்பரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் மாநில வர்த்தக அணியின் செயலாளருமான சீதா செல்லப்பாண்டியன் மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி நாசரே திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் பிரபாகர், வட்ட செயலாளரும் தொழிலதிபருமான மில்லர்புரம் ஆர்.எல். ராஜா, முன்னாள் அரசு வழக்கறிஞர் கோமதி, மணிகண்டன், தூத்துக்குடி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளரும் தூத்துக்குடி மாநகராட்சியின் அஇஅதிமுக தலைவர் வழக்கறிஞர் வீரபாகு, வட்ட செயலாளர்கள் துரைசிங், சகாயராஜ், அருண்குமார், வட்ட பிரதிநிதி ஐயப்பன் உட்பட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இன்றைக்கு தூத்துக்குடி மாநகர சார்பாக நாடை அறிவித்து இனிப்புகளுக்கு சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வருங்காலத்தில் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய முற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள், அவர்கள் ஆட்சி செய்வார்கள் என்பது எண்ணம். அல்லது இந்த மாற்றுக்கருத்து கிடையாது. 2024 புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமையும் என்பதை இந்த இடத்துல மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.